हेलो गाइस, वेलकम टू द चैनल। इनकी नाम पाक पोरदे एनक्कुल नी उनक्कुल नान एपिसोड नंबर 49। இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோ பார்க்க ஏபி டெய்ல்ஸ் ஆஃப் டைமண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், அத்தனை வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் அட் ஹால். கீதா, ஆமாண்டி பாவ ஆதி ப்ரோ, இவளை வச்சுட்டு எப்படி தான் சமாளிக்கிறாரோ? நாலு குழந்தைய கூட சமாளிச்சலாம், ஆனால் இவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், இவளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நக்கலாக சொல்கிறா. பாரு, ஏய் என்ன டபுள் மீனிங்கா? வர்ஷா, செல்லம் ரொம்ப லேட் பிக்கப், இவ்வளோ லேட்டாக கண்டுபிடிக்கிற? ப்ரோ ரியலி கிரேட் தான், உன் கூட இத்தனை வருஷமாக இருந்த எங்களால் உன்னை புரிஞ்சிக்க முடியல, எப்படி தான் உன் கூட இருக்கிறாரோ? பாரு முறைக்கிறான். உமா, ஆமாம் ஆதி உனக்கு மல்லிகைப்பூ ஹல்வா வாங்கி கொடுத்தாரா? பாரு, அது என்ன மல்லிகைப்பூ ஹல்வா, எனக்கு புரியலை. அதில் அப்படி என்ன இருக்குது? அதே மாதிரி எனக்கு ஹல்வா பிடிக்காது, மல்லிகைப்பூலாம் வச்சா தலைவலி வந்துடும், அவரும் எனக்கு வாங்கி கொடுக்கலை. ஆதி இதை கேட்டு சிரிக்கிறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், நல்ல வேலை வாங்கி கொடுக்கலை, இவங்க வேற நடக்காத ஒன்றுக்கு இவ்வளோ கற்பனை பண்ணுறாங்களே. கடவுளே, சுகன்யா சுத்தம் என்ன வாங்கி கொடுக்கலையா? பாரு, ஆமாம் அதுக்கு ஏன் இவ்வளோ ஷாக்கு? சுகன்யா சுத்தம். வர்ஷா, நீ சொன்னது சரிதான், பாவோ ஆதி. பாரு, உங்களை மாதிரிலாம் அவர் கிடையாது, அவர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். ம், உமா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார். பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வேணா அவரை கூப்பிடுறேன், கேளுங்க அப்படின்னு ஆதியை கூப்பிட்டு வரா. ஆதி வாசலில் நிற்கிறா. பாரு ஆதியை கூட்டிட்டு இல்லை இல்லை இழுத்துட்டு வரா. பாரு, நீங்கள் சொல்லுங்கள், என்னை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்களா? இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆதி, அதெல்லாம் இல்லை பாப்பா, அவங்க கிடக்குறாங்க. சுகன்யா, நீ இருக்கோ அப்படி சொல்கிறாங்க. பாரு, அவர் நான் இல்லைனாலும் இப்படி தான் சொல்லுவார். ஆதிக்கு அதை கேட்டு ஹாப்பியாக இருக்குது. உமா, சரி மல்லிகைப்பூ இப்போது வைக்க மாட்டா சரி, அப்படின்னா கல்யாணத்துக்கு நைட் வச்சிருப்பியே, அப்போ என்ன பண்ண? பாரு, அது கழட்டி வச்சுட்டேன். இதை கேட்டு எல்லாரும் வேற மாதிரி நினச்சி சிரிக்கிறாங்க. பாரு மைண்ட் வாய்ஸ், நான் என்ன சொன்னேன், இவங்க எல்லோரும் இப்படி சிரிக்கிறீங்க, பைத்து ஆகிட்டங்களோ? ஆதி மைண்ட் வாய்ஸ், ஐயோ கடவுளே, இவங்க வேற எல்லாத்தையும் டபுள் மீனிங்கில் புரிஞ்சுக்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி தெரியும் நான் சன்னியாசியாக தான் இருக்கேன்னு? இந்த பாப்பா வேற இப்படி வாய் கொடுக்குறா, முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், இல்லை இவங்க வச்சு செஞ்சிடுவாங்க. தே ஆதி கிளம்புடா. ஆதி, பாப்பா இவங்க சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க, நீ வா நம்ம போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம், ஈவினிங் கிளம்பணும்ல, வா அப்படின்னு யார் ஆன்சருக்கும் வெயிட் பண்ணாமல் ஆதி பார்வை கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அட் பாரு ரூம். பாரு, ஏன் இவ்வளோ வேகமாக கூட்டிகிட்டு வந்தீங்க? அவங்க ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. ஆதி, பாப்பா நீ என்ன லூஸா? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு யோசிச்சு பதில் சொல்ல மாட்டியா? பாரு, எதுக்கு இப்போ இப்படி சொல்கிறீங்க? அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அது தப்பா அப்படின்னு பாமா சொல்கிறான். ஆதி, ஆமாம் இதெல்லாம் நல்ல வாய்க்கிலே பேசு, அவங்க எந்த அர்த்தத்தில் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்காத. பாரு, அவங்க என்ன? ஆதி, பாரு சைலண்ட். ஆதி, பாப்பா உனக்கு ஒன்றுமே தெரியலையா? இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு தான் ஒன்றும் புரியலை. பாரு, நான் என் நடிக்க போகிறேன்? நீங்கள் கூட அவங்கள மாதிரி தான் பேசுகிறீங்க, போங்க. ஆதி, அச்சோ பாப்பா நான் அப்படி சொல்லலை, நீ ஒன்றும் சின்ன குழந்தையில புரிஞ்சுக்கோ. பாரு, நீங்கள் தானே சொன்னீங்க நான் உங்களுக்கு எப்போவும் பாப்பான்னு, இப்போ அப்படியே மாற்றி சொல்கிறீங்க? ஆதி, ஏய் ஷ், பைத்தியமே உன்னே, அப்படியே போட்டேன்னா லூஸ் ஆடி, நீ நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று புரிஞ்சுக்க. பாரு பாமா ஃபேஸ் வச்சுக்கிறான். ஆதிக்கு அதை பார்த்து சிரிப்பு வருது, சிரிச்சிடுறான். ஆதி, சத்தியமாக என்னால் உன் மேலே கோபம் கூட பட முடியல பாப்பா, மூஞ்சி அப்படி ஒன்று தெரியாத புள்ள மாதிரி வச்சுக்கோ, என் செல்ல பாப்பான்னு பாரு கண்ணத்தை கிள்ள போகிறான். பாரு, ம், ஆதி அம்மாடி கோமா, சரி நான் என்ன பண்ணால் என் பாப்பா என்ன மன்னிப்பேன்? நான் வேணா பாப்பாவுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கித்தரவா? பாரு, ஒன்றும் தேவையில்லை. ம், ஆதி நிஜமாக எதுவும் வேண்டாமா? பாரு மைண்ட் வாய்ஸ், ஐயோ இவர் மனசு மாறிட போகிறான், பில்டப் கொடுக்காமல் ஓகே சொல்லு, இல்லை அவர் வாங்கித்தர மாட்டார். பாரு, சரி சரி பொழைச்சி போங்க, எனக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருங்க,
ஆதி சிரிச்சிட்டே, சரி சரி, ஏய் என்ன சொன்ன, புழைச்சி போங்களா அப்படின்னு பாரு கதை பிடிச்சுக்கிறாரு. பாரு, ஐயோ வலிக்குது விடுங்க. ஆதி, என்னையா சொல்கிற? பாரு மைண்ட் வாய்ஸ், இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது ஐடியா அப்படின்னு டக்குன்னு திரும்பி ஆதி கண்டில் கிஸ் பண்ணிடுறான். ஆதி ஷாக். ஆதி பாரு காதில் இருந்து கையை எடுத்துடுறாரு. பாரு, மிஸ்டர் ஹேண்ட்ஸம். ஆதிக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பாரு கூப்பிடுறா, ஆதி ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. பாரு ஆதிக்கிட்ட போய் ஆதி பியர்டை பிடிச்சு எழுக்கிறான். ஆதி, ஆ ஏய் எதுக்கடி தாடி பிடிச்சு இழுத்த? பாரு, சும்மா. ஆதி, ஆமாம் எதுக்கு கிஸ் பண்ண? என்னை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். பாரு, ஓ கிஸ் வேணாமா? சரி விடுங்க, இனிமே கொடுக்கவே மாட்டேன். ம். ஆதி, பாப்பா நான் அப்படி சொல்லலை, சும்மா சொன்னேன். பாரு, ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஒன்று சொன்னீங்க, அதான் கொடுத்தேன். ஆதி, நான் என்ன சொன்னேன்? தெரியலையே, நீயே சொல்ல. பாரு, நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் என்னை 2 times டீ போட்டு கூப்பிட்டீங்க, நீங்கள் நல்லா யோசிங்க. ஆதிக்கு அப்போ தான் அவர் சொன்னதை ஞாபகம் வருது. ஆதி சிரிக்கிறாரு, பாருவும் சிரிக்கிறான். பாரு, சரி நீங்கள் பேக் பண்ணுறீங்களா இல்லை நான் பேக் பண்ணவா? ஆதி, ஏய் இதெல்லாம் ஓவராக இல்லை, அன்னைக்கு உனக்கு டயர்டாக இருக்குமேன்னு நான் செஞ்சேன், இன்றைக்கி நீ என்னையே செய்ய சொல்கிறியா? பாரு, ஏதோ அன்னைக்கு செஞ்சீங்களே இன்றைக்கி செய்வீங்களோன்னு கேட்டேன், நானே செஞ்சுக்குவேன். இதுக்கு தான் அங்கே வீரவசனம் பேசிட்டு வந்தீங்களாக்கும். ஆதி, அது எப்படி பாப்பா, நீ என்ன பண்ணாலும் அழகாக இருக்க. பாருக்கு சிரிப்பு வருது. ஆதி அதை பார்த்துட்டாரு. பாரு, ம், இப்படியெல்லாம் பேசுனா சமாதானம் ஆகிடுங்களா? ஆதி, பாப்பா நடிக்காத, நீ சிரிச்சதை நான் பார்த்துட்டேன். பாரு, சரி இருங்க நான் பேக் பண்ணுறேன். ஆதி, பாப்பா நானும் ஹெல்ப் பண்ணுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பேக் பண்ணி முடிக்கிறாங்க. பாரு, மறக்காமல் ஐஸ்கிரீம் வாங்கித்தரணும், பாப்பாவை ஏமாற்றக்கூடாது, ஓகேவா? ஆதி, அம்மா தாயே நான் ஏமாற்ற மாட்டேன், வாங்கித்தரேன், போதுமா? பாரு, அது. பாரு மைண்ட் வாய்ஸ், புள்ளங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற வயசில் இவ குழந்தைங்க மாதிரி ஐஸ்கிரீமுக்கு அடிபிடிக்கிறாளே, கடவுளே இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஆதி அன் பாரு ரெடி ஆகி கீழே வராங்க. மற்ற எல்லாரும் ரெடியாயிருக்காங்க. எல்லாரும் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாரு அபியை பார்க்குறான். ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அழறாங்க. எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. பாரு, அம்மு ஒழுங்காக இருக்கணும் சரியா, நல்லா சாப்பிடணும். அபி, பேபி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத சரியா, நீ ஒழுங்காக ஹேண்ட்ஸ் பேபியை பார்த்துக்கோ. பாரு சிரிக்கிறா, அடி வாங்க போகிற நீ. பாரு சாவிக்கிட்ட வரா. பாரு, பாப்பா உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, டேப்லெட்ஸ் எல்லாம் வேலை விலைக்கு எடுத்துக்கோங்க. சாவி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே ஆதியை தொல்லை பண்ணாமல் இரு, இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? பாரு, ப்ளீஸ் அட்வைஸ் பண்ணி கொல்லாதீங்க, முடியலை. என்ன, நான் தொல்லை பண்ணுறேனா? நான் என்ன பண்ணாலும் அவர் தாங்கி தான் ஆகணும், அவரோட ஃபீட் யாரை மாற்ற முடியும்? அதே மாதிரி இங்கே உங்களை மாதிரி அங்கே என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு தான் என்னை திட்டாமல் போர் அடிக்கும். எல்லாரும் இதை கேட்டு சிரிக்கிறாங்க. எல்லாரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆதி, அருண் நீ போய் ஐஷுவா சேஃபாக அவள் வீட்டில் விட்டுட்டு வந்துடு சரியா? அருண், ஓகே ப்ரோ அப்படின்னு அருண் அண்ட் ஐஷு கிளம்புறாங்க. ஷாம் கார் எடுக்கிறான், ஃப்ரெண்டில் சிந்து. ஆதி அண்ட் பாரு பேக் சீட்லேயே இருக்காங்க. பாரு அழுதுகிட்டே வரா, யாருக்கும் தெரியாமல். ஆனால் ஆதி பார்த்துடுறாரு. ஆதி, மச்சான் அங்கே ஐஸ்கிரீம் ஷாப்பில் நிறுத்துடா. ஷாம், ஏண்டா? ஆதி, ஏய் சொன்னதை செய். பாரு ரியாக்ட் பண்ணல. ஷாம் அப்போ தான் பார்க்குறா, பாருக்கு கண் கலங்கி இருக்கு. சிந்துவும் பார்க்குறா. ஷாம் கார் பார்க் பண்ணுறாரு. ஆதி, மச்சான் நீங்கள் போங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். ஷியாம் அண்ட் சிந்து போயிடுறாங்க. ஹியர் இன் கார். ஆதி, பாப்பா என்னாச்சு, என்கிட்ட ஆஃப்டர்நூன் நல்லா பேசிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறியா? பாரு அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆதியை ஹக் பண்ணி அழறா. ஆதியும் பாருவை கன்சோல் பண்ண ஹக் பண்ணிக்கிறாரு. பாரு ஆதிக்கிட்ட பேசலை. ஆதி, இதெல்லாம் என்னால் தானே, நீ ஆசையாக இருந்த இப்போது என்னால் தான் இப்படி ஆகிடுச்சு, நீ அழுகிறதுக்கு நானே காரணமாகிட்டேன். பாரு டக்குன்னு ஆதிக்கிட்டே இருந்து விலகி, ஐயோ அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் இல்லைன்னு கண்ணை தொடச்சிக்கிறேன். ஆதி, என்னால் தான் நீ ஃபீல் பண்ணுற. பாரு, நோ நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. பாரு ஆதியை டைவர்ட் பண்ண, ஓ நீங்கள் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அதானே எனக்கு தெரியும், அதெல்லாம் முடியாது, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஆதி அதை கேட்டு சிரிச்சிடுறா. ஆதி, நல்லா பேசுகிறேன் அப்படின்னு பாரு கண்ணத்தை கிள்ளி அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறா. பாரு ஸ்மைல் பண்ணுறா.
ரெண்டு பேரும் ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. ஷாம் அண்ட் சிந்து இவங்களுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஆதி அண்ட் பாரு வராங்க. ஷாம், பாப்பா இப்போ ஓகேவா? பாரு, ஆம் ஓகேண்ணா. சிந்து, சரி ஓகே, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாம். பாரு டூ வெயிட்டர், டூ பட்டர்ஸ்காட்ச், டூ சாக்லேட், எனக்கு போதும். அவங்களுக்கு என்ன வேணும்னோ அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஆதி, பாப்பா நாளா? பாரு, ஆமாம். என்ன சமாதானப்படுத்துறதுக்கு? அதுவும் டூ டைம்ஸ். அதான் ஷாம் அண்ட் சிந்து இதை கேட்டு சிரிக்கிறாங்க. ஷாம் அண்ட் சிந்து வெயிட்டர்கிட்ட ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆதி சொல்ல வரான். அதுக்குள்ளே பாரு ஒன் பட்டர்ஸ்காட்ச். வெயிட்டர் ஷாக்காக பார்க்க, பாரு எனக்கு இல்லை, அவருக்கு தான். வெயிட்டர் போயிடுறாரு. சிந்து, ஆனி அண்ணாக்கு சேர்த்து நீங்களே ஆர்டர் பண்ணிட்டீங்க. ஆனால் அண்ணாக்கு அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாரு, அப்படி அப்படி. ஐஸ்கிரீம் வருது, எல்லாரும் சாப்பிட்றாங்க. பாரு சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்றான். ஆதி அதை ரசிச்சுட்டே அவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இப்படியே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. பாரு கார்ல இருந்து இறங்குறான். ஆதியும் பின்னாடி இறங்கி லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. பாரு வேகமாக உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்து செம்ம ஷாக். பின்னாடி வந்த ஷாம் சிந்து எல்லாரும் ஷாக். எதுக்கு எல்லாரும் ஷாக் ஆனாங்க? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். Thank you for watching. To be continued.